தந்தை மகன் துயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கல்வாரி பலியிலே இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நல்லவர், இறைவன் என்றும் நமக்கு துணையாக இருக்கிறார் என்கின்ற சிந்தனைகளோடு இன்று புனித கன்னிமரியாளின் நினைவை நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். சனிக்கிழமை கன்னிமரியால் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாளராக பாதுகாவலராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய வார்த்தை குடிகொள்ளக்கூடிய இடமாக கன்னிமரியாளுடைய திருவயிற்றை இறைவன் தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருந்தார். இறைவனுடைய இறை வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் தியானிக்கக்கூடியவர்களாக கன்னிமரியாளைப் போல உள்ளத்தில் நிறுத்தி தியானித்து சிந்திக்கக்கூடிய மக்களாக மண்ணுலகின் தீமைகள் அனைத்தையும் அகற்றி புனித வாழ்வுக்கு நம்மை ஏற்றி செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். நாம் இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து கடவுளிடத்திலே இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாவின் கீழ் மகிழ்கின்றவும் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிகின்ற உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண் உலகின் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தின் நிலையான மகிழ்ச்சியடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 37-42 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேயிலிருந்தும் சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 600,000 பேர் ஆவார். மேலும் அவர்களோடு பல இனம் பெருத்திரளும் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்று
பெரும் தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்றும் வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறைதோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 14 முதல் 21 வரை.
அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒளிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குளிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாளலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்கள் இனங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஆப்ரகாம் லிங்கன் அதிபராக இருக்கிறார். மீண்டும் அதிபர் தேர்தலிலே அவர் போட்டியிட வேண்டும். ஆனால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது பத்திரிகையாளர்கள் எல்லாம் சூழ்ந்து வருகிறார்கள். சூழ்ந்து வந்து ஆப்ரகாம் இடத்திலே, நீங்கள் தோல்வியை சந்திக்க இருக்கிறீர்கள், இந்த சூழ்நிலையில் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்று சொல்லி அந்த பத்திரிகையாளர்கள் ஆப்ரகாம் லிங்கனை பார்த்து கேட்கிறார்கள். அப்போது இந்த ஆப்ரகாம் லிங்கன் பொறுமையாக இருந்துவிட்டு அவர் சொல்கிறார், கடவுள் என்னோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார், என்னோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார், ஆனால் நான் கடவுளோடு நடந்து கொண்டிருக்கிறேனா என்பதுதான் எனக்குள் இருக்கக்கூடிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ஆம், இன்றைய வாசகங்கள் அனைத்துமே கடவுள் நம்மோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார், கடவுள் நமக்கு ஊழியராக இருந்து பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார், எல்லா நேரங்களிலும் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற சிந்தனைகளை தருகிறது. ஆனால் நாம் கடவுளோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வாசகங்கள் நம்மிடத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் நாம் பார்க்கிற போது, கடவுள் விடுதலை அடைக்கக்கூடிய கடவுளாக, நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடிய கடவுளாக, நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு கடவுளாக, வெற்றி தரக்கூடிய கடவுளாக, அல்லது வாழ்வு தரக்கூடிய கடவுளாக நாம் பார்த்து கொண்டு வரைக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலையையும் நீதியையும் வெற்றியையும் வாழ்வையும் தந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. விடுதலை பயண நூல் 12:41 வசனத்திலே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் விழித்திருந்து இரவு இதுவே. ஆண்டவர் விழித்திருந்தது இரவு இதுவே. கடவுளின் கண்கள் நம்மை கண்டு கொண்டிருக்கின்றன, நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. நாம் எதை செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதையெல்லாம் இறைவன் நம்மை பார்த்து வழிநடத்தக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் கடவுளோடு நடந்து கொண்டிருக்கிறோமா, கடவுளுடைய பாதையில் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு சிந்தனையை இன்றைய வழிபாட்டில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு வாசகங்களின் இறுதியிலும் நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்தின் இறுதியிலே, தலைமுறை தோறும் இறைவனை கொண்டாடக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே நாம் வாசிக்கிறோம், எல்லா மக்கள் இனங்களும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்வார்கள் என்று சொல்கிறது. இந்த இரண்டு வாசகங்களையும் நாம் பார்க்கிற போது, இந்த இறுதி பகுதி கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது அவருடைய பராமரிப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் பிரச்சனை என்கின்ற வருகிற போது, அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் லிங்கன் தோல்வி வரப்போகிறார் என்று அவருக்கு நன்றாக தெரிந்த போதும் கூட கடவுளிடத்தில் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. மாறாக, கடவுள் என்னோடு இருக்கிறார், ஆனால் கடவுளோடு நான் இருக்கிறேனா என்கின்றது தான் எனக்கு கேள்வியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை ஒரு சில தந்தையர்களோடு பேசி கொண்டிருந்த போது அந்த தந்தையர்கள் சொன்னார்கள்,
பிரச்சனை என்று வருகிற போது அந்த பிரச்சனையிலே நாம் இரண்டு காரியங்களை செய்வோம். ஒன்று சண்டை போடுவோம், அந்த பிரச்சனையை வைத்து சண்டை போடக்கூடியவர்களாக இருப்போம். இன்னொரு காரியம் செய்வோம், எனக்கு சண்டை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி செல்லக்கூடியவர்களாக இருப்போம். இந்த இரண்டில் ஒன்றை தான் நாம் பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருக்கும். ஆனால் சண்டை போடுகிறோம் என்றால் எதற்காக சண்டை போடக்கூடியவர்களாக இருப்போம்? நீதிக்காக, அல்லது நம் நிலையிலிருந்து நம்முடைய நியாயத்தை எடுத்துச் சொல்வதற்காக, அல்லது தீமையை எதிர்த்து சண்டை போடுவதற்காக, அல்லது உரிமையை நிலைநாட்டுவதற்காக என்றெல்லாம் பல நேரங்களிலே நாம் நம்மை வரையறுத்து கொண்டு ஒரு பிரச்சனையை சண்டை போட்டு அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இரண்டாவது நபர்கள், இந்த ஒதுங்கி செல்லக்கூடிய நபர்கள், இவர்கள் எங்களுக்கு பிரச்சனை தேவையில்லை, எல்லோரும் அமைதியாக இருந்தால் போதும், எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் போதும், நாம் மகிழ்ச்சியை விதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிரச்சனைகள் அங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பிரச்சனையை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக, அந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி நிற்கக்கூடியவர்களாக, தங்களை பிரித்து கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்து ஒரு தந்தை சொன்னார், இயேசு ஒரு பிரச்சனையை எப்படி அணுகக்கூடியவராக இருந்தார்? இயேசு பிரச்சனையை இரண்டு கோணங்களிலும் அணுகக்கூடியவராக இருந்தார். சண்டை போடக்கூடியவராகவும் இருந்தார், பிரச்சனைகளிலே ஒதுங்கி செல்லக்கூடியவராகவும் இருந்தார். நச்சதி அழகாக நமக்கு எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசேயர்கள் வெளியேறி இயேசுவை எப்படி கொல்லலாம் என்று சொல்லி திட்டம் தீட்டி கொண்டிருந்த போது இயேசு அங்கிருந்து வெளியே செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர்களிடமிருந்து அவருக்கு எதிராக இயேசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று தெரிந்தும் இயேசு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் சண்டை போடவில்லை, மாறாக அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆலயத்திலே பல நேரங்களிலே இயேசு ஆலயத்திலே சண்டை போடக்கூடியவராக இருந்தார், நீதிக்காக அல்லது அந்த மக்களுடைய ஒடுக்குமுறையை போராட வேண்டும் என்பதற்காக. இப்படி இயேசு இரண்டு காரியங்களையும் செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு பிரச்சனையை அவர் அணுகக்கூடிய விதம் இப்படிப்பட்டதாக இருந்தது. இதை புரிந்து கொள்ள இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிரச்சனையை இயேசு எப்படி அணுகக்கூடியவராக இருந்தார்? மத்தேயு நற்செய்தியாளர் எசையா நூலிலிருந்து அதிகாரம் 42:1-4 உள்ள வசனங்களை எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவுகள் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாளலை முறியார், எல்லா மக்கள் இனங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இயேசு இத்தனை காரியங்களையும் செய்யக்கூடியவராக இருப்பார். வரக்கூடிய மெசியா இத்தனை காரியங்களையும் செய்யக்கூடியவராக இருப்பார், ஊழியராக இருப்பார் என்பதை தான் முதன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் எசாயா. இதோ என் ஊழியர், கடவுள் இயேசு ஒரு ஊழியராக இருந்து அந்த மக்களுக்கு செயலாற்றக்கூடியவராக இருந்தார். இயேசு தந்தையினுடைய ஊழியராக இருந்து பணி செய்யக்கூடியவராக இருந்தார். அதை தான் நற்செய்தியில் நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். இயேசு தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 4:34 வாசிக்கிறோம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு. அவருடைய இயேசு சொல்கிறார், என்னுடைய உணவு என்பது கடவுள் எந்த வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இதுதான் இயேசு தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே யோவான் நற்செய்தி அதிகாரம் 5:30 நாம் வாசிக்கிறோம், நானாக எதையும் செய்யவில்லை, இயேசு சொல்கிறார், நானாக எதையும் செய்யவில்லை, தந்தை சொற்படி நான் தீர்ப்பிடுகிறேன், நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, என்னை ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தை நான் நாடக்கூடியவனாக இருக்கிறேன். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தம். ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என் தந்தையினுடைய விருப்பத்தை, என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன். இயேசு எந்த இடத்திலேயுமே தன்னுடைய சுயநலத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கவில்லை. தன்னை பற்றி மக்கள் குறை சொல்கிற போது, அல்லது தன்னை பற்றி மக்கள் கேவலமாக பேசிய போது இயேசு எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் அவர்களிடத்திலே காட்டவில்லை. அதுதான் நச்சது அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை எப்படி அழிக்கலாம் என்று சொல்லி இந்த பரிசேயர்கள் இயேசுவை சார்ந்து இயேசுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டிய போது இயேசு அங்கு நிற்கவில்லை.
மாறாக அவர் சுயநலத்தோடு செயல்படவில்லை. அதுதான் நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் அழகாக சொல்கிறது, என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வாழவில்லை, மாறாக என் தந்தை என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வாழ்கிறேன். சுயநலத்தை விரும்பி வாழவில்லை, மாறாக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் இவ்வுலகிலே வாழ்கிறேன் என்று சொல்லி இயேசு அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் இயேசு ஒரு பிரச்சனையை அணுகிய ஒரு விதமாக இருக்கிறது. இயேசு ஒரு பிரச்சனையை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய சுயநலத்தை நாடாமல், மாறாக பிறருடைய நலனத்தை அல்லது தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதராக வாழக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் நற்செய்தியிலே மத்தேயு அதிகாரத்திலே என்ற நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இயேசு கடவுளுடைய ஊழியராக இருக்கிறார், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். இவர் நீதிக்காக சண்டை சச்சரவுகள் செய்யாமல் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக, நீதியை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் வாழக்கூடியவராக இருக்கிறார். காரணம், தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக கையளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகக்கூடியவராக இருக்கிறோம்? நாம் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி அணுகக்கூடிய விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சுயநலத்தோடு இருக்கிறதா, அல்லது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு செயல்பாடாக இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வழிபாடு நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் ஆபிரகாம் லிங்கன் அழகாக சொல்லக்கூடியவராக இருந்தார். கடவுள் என்னோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார், நான் கடவுளோடு பயணிக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேனா? கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகிற போது எல்லா பிரச்சனைகளையும் நாம் கடவுள் கையில் ஒப்படைத்த ஒரு ஊழியராக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் பிரச்சனைகளை எப்படி அணுகக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் எழக்கூடிய பிரச்சனைகளை, அல்லது சமூகத்தில் எழக்கூடிய பிரச்சனைகளை, அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் எழக்கூடிய பிரச்சனைகளை, என்னுடைய சுயநலத்தை முன்னிட்டு நான் செயல்படக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்கிறேனா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாட்டில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பிரச்சனைகளை சுயநலத்தோடு நாடாமல், பல நேரங்களிலே நாம் பிரச்சனைகளை சுயநலத்தோடு நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு இல்லத்திற்கு சென்றபோது அந்த இல்லத்திலே கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய சுயநலத்தை முன்னிட்டு அவர்களை சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியத்திற்காக சுயநலத்தோடு அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் கூட சுயநலத்தை முன்னிட்டு தான் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று நாம் நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் பார்க்கிற போது, சுயநலத்தோடு நாம் ஒரு பிரச்சனையை அணுகிற போது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது நம்மிடத்திலே பல நேரங்களிலே அது பிரச்சனையாகவே இருந்து விடுகிறது. நாம் சுயநலத்தோடு நாடாமல், கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றி, கடவுளைப் போல நீதியை நிலைநாட்ட சண்டை சச்சரவுகள் செய்யாமல் பொறுமையாக நாம் ஒரு காரியத்தை அணுகிற போது, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதைவே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி நாம் செல்கிற போது, இதை தான் இயேசு தன்னுடைய வாழ்விலே கடைசி காலத்தில் வரை செய்யக்கூடியவராக இருந்தார். இயேசு ஜெத்செமனி தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது கூட, கடவுளே உம்முடைய சித்தமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். அவர் கடவுளுடைய திருவுளத்திற்காக மட்டுமே வாழக்கூடியவராக இருந்தார். அவர் சுயநலமாக இருந்திருந்தால் இந்த துன்பம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுளுடைய மக்களுடைய மீட்புக்காக அவர் கடவுளுடைய திருவுளத்தை மன மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதே தான் இன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய துன்பங்களை, நம்முடைய வேதனைகளை கடவுளுடைய திருவுளத்திற்காகவா அல்லது சுயநலத்திற்காகவா என்கிற சிந்தனைகளோடு நாம் சுயநலத்தை விடுத்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக, கடவுளுடைய மக்களாக நாம் வாழ்கிற போது, இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும், கடவுளுடைய ஊழியராக இருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய பிரச்சனைகளில் எல்லாவற்றிலும் இருந்து கடவுள் நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கைகளோடு இந்த திருப்பலிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். ஆதலால் அவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகிழ் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறை, நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடுங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி மகிழ்வதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்தருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள் மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செவிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர். இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு உம்முடைய உடனிருப்பை தந்து, மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்கக்கூடியவராக இருக்கிறேன். உம்முடைய கண்களை நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உடைய கண்கள் அழகானவையாக, எங்கள் ஒவ்வொன்றையும் அழகாக பார்க்கக்கூடிய கண்களாக, எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவிழி போல வைத்து சுமக்கக்கூடிய கண்ணாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறதே. இந்த நேரத்தில் உம்முடைய துணையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அபிஷேகத்தை நிறைவாக பெற நாங்கள் எல்லோரும் செபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய துணையாளரை கொடுத்து நீர்தாமே எல்லா நிலைகளிலும் எங்களை நடத்தியிருக்கிறோம்.
எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருளையும் ஆசீரையும் இந்த பாடல் வழியாக நாங்கள் உம்மை தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு துணையாக இந்த உலகத்தை படைத்த ஒவ்வொன்றையும் அழகு என்ற கண்டவரே, நிறைவோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை நன்மையால் நிரப்பியவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கழுகு போல சுமப்பவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வலதுகரத்தால் தாங்குபவரே, எங்களுடைய இதயத்தின் கண்மணி போல எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடியவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய நன்மைகளால் நிரப்பி மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேற்றவரையும் ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிறவரே ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம், உம்மை மகள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த நேரத்திலே ஆண்டவரே என்று சொல்லி உம்மை அழைத்து எங்கள் இல்லத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. அன்று ஆபிரகாமின் குடும்பத்தையும் ஈசாக்கின் குடும்பத்தையும் யாக்கோப்பின் குடும்பத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா ஆபத்துக்களிலும் எல்லா நோயிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து நீர்தாமே மகிழ்ச்சியின் பாதையிலே அழைத்துச் சென்றீரே, அதே போல எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் மகிழ்ச்சியின் பாதையிலே அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அன்று மோசே இந்த பாலைவனத்தில் நடந்து சென்ற போது எல்லா வேதனைகளிலும் அவரோடு இருந்து நீர்தாமே அவருக்கு தேற்றரவாக ஆதரவாக இருந்து அவருக்கு நிறைவான ஒரு வாழ்வை கனான் தேசத்தை அந்த இஸ்ராயல் மக்களுக்கு காட்டினீரே, அதே போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவை வாழ்வை எங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறீரே, அந்த வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியால் நிரப்புபவரே, ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பி கொண்டிருப்பவரே, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறவரே, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியின் வரங்களினால் நிரப்பி எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறவரே, எங்களை மன்னிப்பால் நிரப்பி கொண்டிருப்பவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரே இல்லமாக ஒரே குடும்பமாக ஒரே மனதோடு உம்மை ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய இல்லத்திலே எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உணரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பல்வேறு இறைவாக்கினர் வழியாக அரசர்கள் வழியாக
மெஸ்ஸியாவை நீர் எங்களுக்கு தந்து நிறைவான ஒரு வாழ்வை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. அந்த வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பல்வேறு தேவைகள் மத்தியிலே பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரங்களால் அரவணைத்து கொண்டிருக்கிறவரே, பல்வேறு தேவைகள் மத்தியிலே நாங்கள் உண்மை ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய நினைவிலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அறியக்கூடியவர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அழகான கண்கள் வழியாக வாழ்வு தந்து கொண்டிருக்கிறீரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பல்வேறு தேவைகள் மத்தியிலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு மகிழ்வான ஒரு வாழ்வை காட்டி கொண்டிருக்கிறீரே. அந்த வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. தாயின் கருவிலே எங்களை தேர்ந்தெடுத்து நல்ல கிறிஸ்தவனாக, நல்ல துறவியாக, நல்ல ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நீர் எங்களை துணை செய்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் ஒற்றுமையை விதைக்கக்கூடிய மக்களாக, நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவின் மகிழ்ச்சியை எங்கள் குடும்பங்களிலே விதைக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நீர்தாமே துணை செய்வீராக. உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் துணையாக இருந்து உம்முடைய ஒளியாம் வாழ்வை நாங்கள் நிறைவாக பெற்று நாங்கள் என்றும் உமக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ நீர்தாமே துணை செய்வீராக. ஆண்டவரே, பல்வேறு தேவைகளோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையில்லை, இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களையும் பாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே நிறைவான ஒரு வாழ்வை மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பெற்றோர் உடல்நலம் அற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும் என்று சொல்லி, அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் தாரும் சொல்லி என்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாரும் அப்பா. அப்பா, பல்வேறு மக்கள் இன்று நோயினால் மன அழுத்தத்திற்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீர்தாமே மன ஆறுதலை கொடுத்து, உடல் சுகங்களை கொடுத்து, நிறை வாழ்வுக்கு மகிழ்ச்சியில அவர்களை திளைக்க செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் பல்வேறு விதமான நிறைவான ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். இன்று துன்பங்களினால் பெரு பொருளாதார வசதியற்று கிடக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நீர்தாமே துணையாக இருந்து அவர்கள் வாழ்வை முன்னேற்றி செல்வதற்கு துணையான ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அந்த கிருபைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய வல்லமையால் நிரப்பி கொண்டிருக்கிறீரே. எங்களுடைய மன காயங்களை, உடல் காயங்களை எல்லாம் ஆற்றி நிறைவான ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுத்து நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறீரே. நன்மையால் நிரப்பி கொண்டிருக்கிறீரே. இந்த நேரத்திலே நாங்கள் உம்முடைய நன்மைகளை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும், ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்யும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருளின் கொடைகளை நிறைவாக கொடுத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்மை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வளர அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்து நிறைவான ஒரு வாழ்வை நாங்கள் பெற துணை செய்வோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய துணையால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உம்மை பின்பற்றி உம்முடைய வாழ்வை நாங்கள் நிறைவாக பெற்று வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாக வாரும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் வழியாக நாங்கள் நிறைவை பெற்று மாற்ற மக்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவிகளாக மாற்றுகிறார்கள். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னி மரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லா
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கன்னிமரியின் பாதுகாவலில் பரிந்துரையில் வாழ சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவுற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.